அத்தியாயம் 31. கௌதம் கருணாநிதி. கார் சாலக்குடியை தாண்டி இருந்தது. ஜுவாலா தன்னையும் மீறி உறங்கி போயிருந்தாள். ஜனனி காரை மிக வேகமாக ஓட்ட நந்தினியின் பார்வை ஜனனி மேல் விழுந்தது. பெருமூச்சு விட்டாள். ஜனனி சொன்னது கரெக்ட் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிருந்தோம். ஜுவாலா, நந்தினி அழைத்தாள். முகத்தில் மெலிதான கோபம் இருந்தது. அதை கண்டுகொள்ளாத ஜுவாலா ஒவ்வொரு வளையல் கடையிலும் ஏறி இறங்கிக் கொண்டே இருந்தாள். இப்ப வரப்போறியா இல்லையா? நந்தினி கோபமாய் கேட்க ஜுவாலா பூ மாதிரி சிரித்தாள். பிளீஸ்பா. நந்தினிக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் ஜுவாலா பிளீஸ்பா என்றாள் உருகி விடுவாள். எவ்வளவு எடுத்தாலும் ஜனனிக்கு இன்னும் எடுக்கணும் போல இருக்கு. போதும், வா போலாம். நாம போறதுக்குள்ள அவளுக்கு வளகாப்பு முடிஞ்சிடும். நந்தினி சொல்ல ஜுவாலா சிரித்தபடி நந்தினியின் ஓண்டா ஆக்டிவாவில் ஏறிக்கொண்டாள். நந்து, நம்ம செட்ல இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறது நானும் நீயும் மட்டும்தான். நல்லதுதானே? இல்ல. ஏன்பா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நந்து. எனக்கு வரப்போற அந்த முகம் தெரியாதவனுக்கு நான் நிறைய கவிதை எழுதி வச்சிருக்கேன். ஜுவாலா சொல்ல நந்தினி சிரித்தாள். இது எப்போ வச்சிருக்கேன்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டுட்டு உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் அப்ப அந்த கவிதையெல்லாம் சொல்லி அவனை அசத்து. இல்ல நந்து, அவ்வளவு சீக்கிரம் நான் சொல்ல போறது இல்ல. ஏன்? எங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து அவங்க வளர்ந்து பெரிசாகி கல்யாணம் முடிச்சுட்டு போயிருவாங்கல்ல, அதுக்கப்புறம் நானும் அவனு மட்டும் தனியா இருப்போம்ல. அப்ப அவனை கூப்பிட்டு எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் நான் அவனை எப்படியெல்லாம் லவ் பண்றேன்னு அந்த கவிதையை அவனுக்கு முன்னாடி படிச்சு காட்டுவேன். ஜுவாலா கண்கள் மூடி லைத்தபடி சொல்ல நந்தினி சிரித்தாள். நீ ஆசைப்படுற மாதிரி உனக்கு ஒரு நல்லவன் சீக்கிரமா வருவான். ஜுவாலாவின் முகம் மலர்ந்தது. நந்தினியிடம் கேட்டாள், உன்னுடைய எதிர்பார்ப்பை பத்தி சொல்றதே இல்ல. ஆசைப்படுறதுக்கு என்னால முடியாது ஜுவாலா. பணம் இருந்தா ஆசைப்படலாம், அதை எப்படியும் நிறைவேற்றிக்கலாம். எனக்கு தான் பணம் இல்லையே, ஆசைப்பட்டு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. நந்தினியின் முகம் வாடி இருந்தது. நந்தினி பிறக்கும் பொழுதே அப்பா அம்மா இருவரும் விபத்தில் இருந்துவிட பாட்டிதான் நந்தினியை பாசமாய் வளர்த்தாள். பாட்டியின் மறைவிற்கு பிறகு அனைத்து சொந்த பந்தங்களும் நந்தினியை சுமக்க விரும்பாததால் நந்தினி மனதளவில் அனைவரிடம் இருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டாள். அப்பொழுது இரவுகளில் தூங்கும் பொழுது தூக்கம் வராது. தனிமை அவளை ஏகத்துக்கும் பயமுறுத்தும். தனக்கு யாரும் இல்லை, இனி தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளை மிரட்டியது. அனைவரையும் கவரும் அவள் அழகு அவளுக்கு ஆபத்தை அதிகப்படுத்தியது. அவளுடன் நேரம் செலவிட விரும்புபவர்கள் அவள் மனதை புரிந்து கொள்ள விரும்புவதில்லை. அதற்கு எப்பொழுதும் எவராக தயாராக இல்லை. சில நாட்கள் அவளுக்கு தற்கொலை எண்ணம் மேலோங்கியது. எதற்காக இருக்கிறேன்? யாருக்காக வாழ்கிறேன்? நான் எங்கே இருப்பதால் எவருக்கு என்ன பயன்? எனக்கே என் வாழ்க்கை ஒன்றும் பயனளிக்காது போல். தன் வாழ்க்கையை குறித்து நந்தினி எப்பொழுது சிந்தித்தாலும் இறுதியில் ஒரு விரக்தியான சிரிப்புடன் முடிப்பாள். செந்தில் அவளை நீண்ட காலமாய் நோட்டமிட்டுக் கொண்டிருந்தான். எப்படியாவது நந்தினியை மசிய செய்து எங்காவது அழைத்து சென்றுவிட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தான். அவளை விழுத்த அவன் தேர்ந்தெடுத்த ஆயுதம் மாடலிங். ஹலோ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என் பேரு செந்தில். சொந்தமா செந்தில் அட்வர்டைசிங் ஏஜென்சி வச்சிருக்கேன். ஓ, ஓகே. நீங்க எங்க விளம்பர கம்பெனிக்கு மாடலா இருக்க முடியுமா? செந்தில் புன்னகையுடன் கேட்க நந்தினிக்கு அது புதிதாக இருந்தது. மாடலிங்கா? நானா? ஆமாங்க. சாரிங்க, சரி வராது. ஏங்க? இல்லைங்க, அதெல்லாம் சரி வராது. அதான் ஏன்னு கேட்டேன். மாடலிங்கில் ட்ரெஸ்ஸு வித்தியாசம், அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுங்க. எனக்கு புரியுது நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்கன்னு. சொன்னவன் புன்னகைத்தான், தொடர்ந்தான். அந்த மாதிரி பிரச்சனை என்னோட கம்பெனியில் எப்பவுமே வராது. நந்தினி முன்னின்று புன்னகைத்தபடி செந்தில் சொல்ல நந்தினியின் மனம் தடுமாறியது. வந்து தப்பா நினைக்காதீங்க, எனக்கு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம், ஆனா யோசிச்சு சொல்லுங்க. போதும், லேடிஸ் வச்சு விளம்பரம் பண்ணும்போது அவங்களோட உடம்ப ஃபுல்லா காட்டணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வசீகரமான முகம், கொஞ்சம் பெரிய அழகான கண்ணு, என்னோட விளம்பர கம்பெனிக்கு இது போதும். மற்றபடி முடிவெடுக்கிறது நீங்க தான். நீங்க எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம். மிகவும் நாகரிகமாக செந்தில் சொல்லிவிட்டு போக அன்று நந்தினிக்கு அவன்தான் மீண்டும் மீண்டும் நினைவிற்கு வந்து கொண்டே இருந்தான். செந்தில் நன்றாகவே காய் நகர்த்தினான். ஒரு பெண்ணை கவர வேண்டுமென்றால் அவளிடம் நாகரிகமாக நடந்து அவளை தன்னை பற்றி யோசிக்க செய்ய வேண்டும். அவள் நம்மை பற்றி யோசிக்கிறாளா இல்லையா என்பதை பற்றி உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதை எப்படி உறுதி செய்ய முடியும்? நம்மை பற்றி யோசிக்கும் பெண் நம்முடன் பேசும் பொழுது அவளால் இயல்பாக பேச முடியாது. எவ்வளவு சாமர்த்தியமாக அவள் இயல்பாக நடித்தாலும் ஏதோ ஒரு புள்ளியில் தடுமாறுவாள். மிக சரியான ஆண் அந்த தடுமாற்றத்தை எளிதில் கண்டுகொள்வான். அவனுக்கு அவள் மனமாற்றம் புரிந்துவிடும். அதன் பிறகு அவளை கவர்வதில் அவனுக்கு பெரிதாக சிரமம் ஒன்றும் இருக்காது.
நந்தினி தடுமாற ஆரம்பித்தாள். அவள் தடுமாறுவது செந்திலுக்கு எளிதில் புரிந்தது. ஆனால் புரியாதது போல், அவளை கண்டுகொள்ளாதது போல் அவளிடம் மிகவும் நாகரிகமாக பேசுவது நடிப்பது என்று தொடர்ந்தான். அவள் அவனை கவனிக்காத பொழுதுகளில் அவள் அழகை விழிகளால் அள்ளி பருகினான். என்னடா பொண்ணு இவ, செம, இவ மட்டும் ஓகே ஆயிட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில வேற எதுவுமே வேணாம். செந்திலுக்கு என்றோ பார்த்த திரைப்படம் நினைவிற்கு வந்தது. அதில் நாயகன் நாயகியின் கழுத்தில் தேனை ஊற்ற அது மெல்ல வழிந்து செல்லும் இடமெல்லாம் இதழ் பதிப்பான். செந்தில் மனதில் நந்தினியை இதழ் பதித்தபடியே இருந்தான். நந்தினிக்கு தேனில் அபிஷேகம் செய்ய அது கன்னத்தில் வழிய தன் நாவால் தேனை ருசித்து தேன் வழிந்த கன்னத்தை கவ்வினான். நந்தினி தயங்க, கொஞ்சம் மயங்க, அவள் இதழில் வழிந்த தேன் இருவரின் இதழ்களை இணைய வைத்து அதில் வடிந்த தேன் முன் தோற்று கழுத்திற்கு கீழே வடிய செந்தில் இதழ்களை பதிக்கப் போக நந்தினி கிருங்கி சிலிர்க்க, ஹலோ என்று நந்தினியின் குரலில் கலைந்தான் செந்தில். என்னங்க டே ட்ரீமா? என்ன கேட்டீங்க? பகல் கனவா? பக்கத்துல தேவதை இருந்தா பகல்லையும் வரும் கனவு. பருவமகள் பார்த்து சிரித்தால் பாவிக்கும் ஏதேதோ உணர்வு. செந்தில் சொல்ல நந்தினி வியந்தாள். கவிதை நல்லா இருக்கு செந்தில். தேங்க்ஸுங்க. எங்கேயாச்சும் எழுதி போடுங்க, பணம் வரும். எப்போதுமே நான் எழுதுறதில்ல கண்ணே, என்னை நீதான் எழுத வைக்கிறாய் பெண்ணே. கண்ணில் நீயும் பட்டுவிட்டால் கவிதைகள் கொட்டுமடி எனக்கும். கண்மணி உன்னை காணாவிடேன், கவலையில் வருமோ எனக்கும் கவிதை. செந்தில் சொல்ல நந்தினி சற்றென்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள். செந்தில், என்னாச்சு? ஏன் கேக்குறீங்க? ஆர் யூ நார்மல்? உண்மை சொல்லணுமா போய் சொல்லணுமா? உண்மை இல்லை நந்தினி, நான் நார்மலா இல்ல. எப்போ உங்களை பார்த்தேனோ அப்பவே நான் அப்நார்மல். நீங்க எப்போ வருவீங்கன்னு ரோட்டை பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்களை பார்த்தா மனசு அவ்வளவு சந்தோஷப்படும். அது ஏன் அப்படி சந்தோஷப்படுது அப்படின்னு என்னை நானே கேட்டு பார்த்தேன். எனக்கு பதில் தெரியல. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு யார் மேலேயும் வந்ததில்லை. எனக்கு உங்க கூட பேசணும், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அப்பதான் என்னோட விளம்பர ஏஜென்சிக்கு நீங்க மாடலாக இருக்க முடியுமான்னு கேட்டேன். நீங்க என்னோட கம்பெனிக்கு மாடலாக இருக்க வேண்டாம், ஆனா எனக்கு உயிரா இருப்பீங்களா? ப்ளீஸ் சட்டுன்னு வேண்டாம்னு சொல்லிடாதீங்க, கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ். செந்தில் சொல்லி முடித்திருக்க நந்தினி ஒன்றும் சொல்லவில்லை. எதுவும் சொல்லாமல் சென்றவள் அன்றிரவு தூங்கவில்லை. எதை பார்த்தாலும் எல்லா இடத்திலும் செந்தில் மட்டும்தான் தெரிந்தான். நந்தினி தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். யாரோ ஒருவன் வந்து உன்னிடம் காதலை சொன்னால் அதற்காக இப்படிதான் நடந்து கொள்வதா? எனக்கும் அவனை பிடித்திருக்கிறது. பைத்திய மாதிரி யோசிக்காதே. உனக்கு பிடிக்கிறது என்றால் உனக்கு எப்பொழுதும் அவனை பிடிக்கும். அவனுக்கு உன்னை பிடித்திருக்கிறது என்றால் அவனுக்கு எப்பொழுதும் பிடிக்குமா அல்லது இப்பொழுது மட்டும் பிடித்திருக்கிறதா என்பதை உறுதி செய். அதன் பிறகு அவனுக்கு ஒரு பதில் சொல். அதுவரை எந்த பதிலும் சொல்லாதே. நந்தினி, கோபம் வருகிறதா என் மீது? இல்லை. பின் சிறிய வருத்தம். ஏன்? எப்பொழுதும் எதன் மீதும் நான் ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைக்கு பாலில் நீர் ஊற்றுவது போல நீ இடையில் வருகிறாய். உன் நலத்திற்குதானே நந்தினி? புரிகிறது. உனக்கென்று யாரும் இல்லை. உனக்காக வருபவன் உன் அழகை மட்டும் விரும்பினால் உன் வாழ்க்கையில் தோற்றுவிடுவாய். உன்னை அவன் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அழகிற்காக வருபவன் அழகை அனுபவித்துவிட்டு நாளை ஒன்றும் இல்லாத இவளை திருமணம் செய்து விட்டோம் என்று யோசித்தால் நீ அவனுக்கு சுமையாகத்தான் தெரிவாய். அப்படி சுமையாக தெரிந்தால் வாழ்க்கை பொருளற்றதாக மாறிவிடும். அதனால் எதையும் தொடங்கும் போதே யோசித்து செயல்படு. ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்த நந்தினி ஜனனியின் வீடு வர ஹோண்டா ஆக்டிவாவை பார்க் செய்துவிட்டு இறங்கினாள். இருவரும் ஜனனி வீட்டிற்குள் சென்றனர். என்ன இது, வளகாப்புன்னு சொன்னாங்க, யாரையும் காணோ? யோசித்த நந்தினி யதார்த்தமாக உள்ளே பார்க்க ஜனனி அமர்ந்திருப்பது தெரிந்தது. நந்தினி, ஜுவாலா இருவரும் ஜனனியின் அருகில் போய் நின்றனர். ஜனனியின் முகத்தை பார்த்த நந்தினி அதிர்ந்தாள். ஜனனி அழுதிருப்பது புரிந்தது. அத்தியாயம் 32. அபரஞ்சி. என்ன சொன்ன என்றான் தமிழரசன். ஆஸ்பத்திரி விளக்குகள் பளிச்சென்று சிரிக்க ஆரம்பித்திருந்தன. நடந்து சென்ற மாதவனும் சற்றென்று திரும்பி முருகனை பார்த்தான். ஆஸ்பத்திரி வளாகத்தில் நோயாளிகள் வலியுடன் காத்திருந்தனர். அண்ணா, அங்க பெட்ல படுத்திருக்கிற ஆளு ஒரு நாள் நம்ம ஆபீஸுக்கு வந்தானா? முருகன் நடந்து கொண்டே சொன்னான். நம்ம ஆபீஸ்கா? ஆமாண்ணா, அது உங்களை கேட்டான். நீங்க எங்கேயோ வெளியே போயிருந்தீங்க. இதோ இப்போ வந்துடுவேன்னு சொன்னேன். சரின்னு எதுவும் சொல்லாம போயிட்டான்னா? மாதவன் யோசித்தான், தமிழரசனும் யோசித்தான். ஒரு ஆம்புலன்ஸ் சைரன் ஒழிக்க எமர்ஜென்சி வாசலை நோக்கி சென்றது. தமிழரசன், அருண் எதுக்கு சென்னைக்கு போனா? உன்னை எதுக்கு பார்க்கணும்னு சொன்னா என்றான் மாதவனை பார்த்து. தெரியலையே என்றான் மாதவன். அண்ணா, நான் இவன் வந்துட்டு போனது உங்ககிட்ட அப்பவே சொல்லியிருக்கேன் என்றான் முருகன். ஆமாமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன விஷயமா வந்தான்னு எனக்கு எதுவும் விவரம் சொல்லல. ஆமாண்ணா, நான் கேட்டதுக்கும் எதுவும் சொல்லாம கிளம்பி போயிட்டான். மாதவன் தமிழரசனிடம் திரும்பி,
தமிழ், இது என்ன கேஸு? இதை கொஞ்சம் எனக்கு முழுமையாக சொல்லு. அவன் என்னை பார்க்க வந்திருக்கான், ஆனால் நான் போய் இல்லை. இப்போ கத்தியில் குத்தப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான். இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு யோசிக்கணும். மூவரும் நடந்த ஆஸ்பத்திரிக்கு வெளியே வந்தனர். காஞ்சிபுரம் முழுக்க விளக்குகள், வானத்து நட்சத்திரங்கள் அனைத்தும் கீழே இறங்கி வந்து ஜொலிப்பது போல் மின்னிக் கொண்டிருந்தன. சுருக்கமாக அருணை பற்றி சொன்னான் தமிழரசன். ஒருவேளை தனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுதான் என்னை பார்க்க வந்தானோ என்னவோ என்றான் மாதவன். தமிழரசன், அப்படி இருக்கிறவன் ஏன் உன்னை சந்திக்காம திரும்பி போனா என்றான். அதுதான் தெரியல, இவனை யார் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தது? டீ கடையில் வேலை செய்கிற ஒரு ஆள், சண்முகம்னு பேரு. தமிழரசன் தான் நிறுத்தியிருந்த பைக் அருகே சென்று, மாதவன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து நீ கொடுத்த மூக்குப்பொடி டப்பாவில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். இப்போ நீ திரும்ப சென்னைக்கு போக போறியா இல்லை இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட் வாங்கிட்டு போறியா? ஏய், இருந்து வாங்கிட்டு போறேன்டா என்றான் மாதவன். அப்போ நைட் டின்னருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடு, கௌரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வீடு தெரியும்ல? ஆ, தெரியும். நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன், நீ நேராக வீட்டுக்கு போயிடு. செல்ஃப் ஸ்டார்ட் இருந்தாலும் காலில் வலிமை இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காகவே மாதவனைப் போலவே தமிழரசனும் கிக்கரை ஒரே உதையில் உதைத்து பைக்கரை உயிர்ப்பித்தான். முருகா, நீ என்ன நினைக்கிற? அண்ணா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நானும் நினைக்கிறேன். அப்போது ரெடியாக இருக்கியா? எல்லா உபகரணங்களும் தயாராக இருக்குண்ண. அப்போது அருணோட வீட திறந்துடலாம். சபாஷ் முருகா, கிளம்பு. மாதவன் தன் யமஹாவை உசுப்ப முருகன் பின்னால் அமர்ந்து கொண்டான். சிறுத்தை போல் சீறி பாய்ந்தது யமஹா. இதுதான் குழிப்பணியாரோ என்றாள் கௌரி. எல்லாம் கால கொடுமை என்றான் தமிழரசன். ஏன் என்ற கௌரி தமிழரசனுக்கு பொருத்தமாக அழகாக இருந்தாள். இதெல்லாம் இன்னும் கிராமங்கள் இருக்கிற பாட்டி சொல்ற சாதாரணமான ஒரு பலகாரம். சிட்டியில இருக்கிறவங்களுக்கு தான் இது புதுமையான டிஷ்ஷு. இதுக்கு ஒரு நான்ஸ்டிக் சட்டி, அது இல்லனா இவங்களால பணியாரம் பண்ணவே முடியாது. குழிப்பணியாரத்துக்கு தொட்டுக்க புதினா சட்னி, அதுக்கு இந்த பெண்கள் பண்ற அலம்பல் இருக்கேப்பா. ஏதோ உலகத்துல செய்ய முடியாத ஒரு டிஷ்ஷை செஞ்ச மாதிரியான ஒரு பெருமை. கௌரி முறைத்தாள். செஞ்சு பார்த்தா தானே தெரியும் என்றாள். சிஸ்டர், இவன் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பான், குழிப்பணியாரம் சூப்பரா இருக்கு என்றான் மாதவன். இன்னும் நாளவே இவனுக்கு. அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்த பிறகு, சரிடா நாங்க கிளம்புறோம் என்றான் மாதவன். நைட் எங்கனா தங்க போறீங்க? கௌரி கேட்டாள். இந்த குவார்டர்ஸில் வீடு வேற பார்க்க சொல்லியிருக்கேன். இவர் தான் இன்னும் சும்மாவே இருக்காரு. யாராவது ரெண்டு பேர் வந்தா தங்கறதுக்கு கூட இடம் இல்லைனா? தமிழரசனை பார்த்து புலம்பினாள். பரவாயில்ல சிஸ்டர், நாங்கள் வெளியில தங்கிக்கிறோம். வரேண்டா. வரேன் சிஸ்டர். மாதவனும் முருகனும் குவார்டர்ஸை விட்டு வெளியே வந்தனர். இரவு முதிர்ச்சியடைய ஆரம்பித்திருந்தது. அண்ணே, எங்கண்ணா தங்க போறோம்? முருகா, நாம பார்க்கறது நைட் டியூட்டி, கொஞ்சம் நேரம் கூட தூங்க முடியாது. அதனால எதுக்கு நான் லாஜில் தங்கி பணத்தை வேஸ்ட் பண்ணணும்? கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் முருகா. ஏதாவது படத்துக்கு போகலாமாண்ணா? படத்துக்கு போகிறது வேஸ்ட் முருகா. இப்போல்லாம் எவனோ சொந்த மொழியை யூஸ் பண்ணி படம் எடுக்கிறதில்ல. நாலு கதையை படிச்சுட்டு அதில் இருக்கிற ஐடியாவை மட்டும் உருவி பேமானி பசங்க படம் எடுத்துடுறானுங்க. அப்போ என்ன பண்ணலான்னா? இருக்கவே இருக்கு ரயில்வே ஸ்டேஷன், அங்கே போய் 12:00 வரைக்கும் பராக் பார்த்துட்டு அப்புறம் போய் நம்ம வேலையை காமிக்கலாம். குட் ஐடியாண்ணா. பானிபூரி, மீன் வாசனை, போதை ஆசாமிகளின் போக்குவரத்து இவற்றை எல்லாம் கடந்து சென்றது யமஹா. ரங்கசாமி குளம் பகுதியை தேட சற்று சிரமமாக இருந்தது அவர்களுக்கு. ஊரடங்கி தூங்கிக் கொண்டிருந்தது. பெரும்பாலான தெருவிளக்குகளை அணைத்து விட்டிருந்தது நகராட்சி நிர்வாகம். குப்பை தொட்டி, நாய்களின் தீராத பசி, மீன் மூற்றுகளின் ஒட்டியிருக்கும் ரொம்ப சொற்ப மீன் துணுக்களை விரட்டும் நாய்களின் மோப்ப மூக்குகள், வெறிச்சோடிய தெரு. யமஹாவை ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு அவர்கள் நடந்து அருண் குடியிருந்த மேன்ஷனை அடைந்தனர். அண்ணே, 2வது மாடி. தெரியும், பேசாம என் பின்னாடி வா. சுற்றிலும் நெருக்கமான வீடுகள். இந்த வீடு மட்டும் கொஞ்சம் வெட்கப்பட்டு கொண்டு தனியாக இருப்பது போல் தோன்றியது. மெயின் கேட் மூடி இருந்தது. சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர். காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிப்பது அவர்களுக்கு ஒன்றும் புதிதாக இல்லை. முதலில் மாதவன் எகிரி குதித்தான், அடுத்து முருகன். பார்த்தன நாய் ஏதாவது இருக்க போகுது. முருகன் குசுகுசுத்தான். காம்பவுண்ட் சுவர் இருளில் சிறிது நேரம் காத்திருந்தனர். நாய் ஏதாவது இருந்திருந்தால் இந்நேரம் பீரிட்டு கிளம்பி இருக்கும். அப்படி எந்த நாயும் இருப்பதாக தெரியவில்லை. இருக்கிற எல்லா நாயும் தூங்கிக் கொண்டிருக்கும் போலிருந்தன. தரைதளத்திலும் 1வது 2வது மாடியிலும் இரவு விளக்குகள் மட்டும் எரிந்து கொண்டிருந்தன. அனைவரும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்க அவர்கள் மெல்ல நடந்து படிக்கட்டில் ஏறி 2வது மாடிக்கு வந்தனர். மேலேறி வந்தவர்கள் ஏதோ மெல்லிய பேச்சுக்குரல் கேட்டு சட்டென்று நின்றனர். முருகா, யாரோ இருக்காங்க, இருளில் ரகசிய குரலில் கூறினான் மாதவன். ஆமாண்ணா. மேலே 2 அறைகள்தான் இருந்தன. பக்கத்து பக்கத்து அறைகள். 2 அறை கதவுகளும் மூடியிருந்தன. மூடிய 2 அறைகளிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. கதவுகளின் இடுக்கு வழியே வெளிச்சம் கசிந்தது.
இப்பொழுது என்ன செய்வது என்று இருவரும் தயங்கி நின்றனர். முருகனை அமைதியாக இருக்கும்படி மாதவன் சைகை செய்தான். மெல்ல நடந்தான். முதலறையில் எந்த அரவமும் இல்லை. இரண்டாம் அறையிலிருந்து பேச்சுக்குரல் கேட்டது. இரண்டாம் அறையையொட்டி மொட்டை மாடிக்கு செல்லும் படிக்கட்டுகள் இருந்தன. முருகனை மொட்டை மாடி படிக்கட்டுக்கு அடியில் போகும்படி சைகித்தான் மாதவன். மாடிப்படி கீழே ஏதேதோ அட்டைப்பெட்டிகள் இருந்தன. ஒளிந்து கொள்ள கொஞ்சம் சௌகரியமாகவும் இருந்தது. முருகன் மாடிப்படி அடியில் பதுங்கிக் கொள்ள மாதவன் மெல்ல நடந்து கதவருகே காதை வைத்து கேட்டான். மௌனம் பேசியது காதுகளுக்கு எட்டவில்லை. உள்ளே இருப்பது யாராயிருக்கும் என்று யோசித்தான். கதவை கை வைத்து லேசாக தள்ளி பார்த்தான். உள்பக்கம் பூட்டியிருந்தது. முன்பு கேட்ட மெல்லிய பேச்சுக்குரல் கூட இப்பொழுது கேட்கவில்லை. உள்ளே என்ன செய்கிறார்கள்? இது அருணுடைய வீடுதானா என்று சந்தேகம் வந்தது. காதுகளை கூர்மையாக தீட்டிக்கொண்டு காத்திருந்தான் மாதவன். ராத்திரி 10 மணிக்கு மேல் ஆஸ்பத்திரியின் சூழ்நிலை சற்று வினோதமாக இருந்தது. அவ்வப்பொழுது கேட்கும் நோயாளிகளின் உணகல்கள், வீரிடல்கள், திடீர் கதறல்கள், பிறகு ஒரு சமயம் மயமான மௌனங்கள், நர்ஸ்களின் அவசர குதியல்கள், டாக்டர்களின் பதட்டம் மற்றும் சுவாகசமான சிகிச்சை முறைகள், அதன் பலர்கள், பிரசவ அலறல்கள், விரைவில் உலகத்தை பார்க்கும் உத்வேகத்தில் அவசரமாய் பிறந்த சிசேரியன் குழந்தைகள். டைம் என்ன? சரியா பாத்தீங்களா? ஜாதகம் எழுதும்போது ஜோசியர்கிட்ட சொல்லணும். நான் காத்திருந்தேன். சண்முகம், கொஞ்சம் சீக்கிரமாய. பயந்து ஒளிந்து வந்தான் சண்முகம். வா சண்முகம். எதுக்கு நான் இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? சண்முகம், என்னை இப்ப எதுவுமே கேட்காத, எனக்கு அவசரமா ஒரு உதவி பண்ணுவியா? நே சொல்லுண்ண, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். என் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு சண்முகம். என்ன சொல்றீங்க? ஆமா சண்முகம், நான் இந்த ஆஸ்பத்திரியிலிருந்து உடனே தப்பிச்சு போகணும். எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கண்ண, நான் என்ன செய்யட்டும்? ஆட்டோ ஒன்று கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு பின்பக்கமா வரியா? நான் அதுக்குள்ள பின்னாடி வந்து நிக்கிறேன். உங்களால எழுந்து நடக்க முடியுமா அண்ணா? தையல் போட்ட இடம் வலிக்கும். பரவாயில்ல, சமாளிச்சுக்குவேன். என்ன நடந்தாலும் நான் இங்கிருந்து தப்பிச்சு போகணும் சண்முகம். நீ லேட் பண்ணாம சீக்கிரம் போய் ஆட்டோவை கூட்டிட்டு வா. சண்முகம் மெல்ல நழுவ நான் படுத்திருந்த வார்டை ஒரு முறை கவனித்தேன். 20 பெட்டில் 20 நோயாளிகள் படுத்திருந்தார்கள். ஒரு சிலருக்கு ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருந்தது. ஒரு சிலர் வலியில் முணங்கிக் கொண்டிருந்தார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் அவர்களின் உறவினர்கள் பெட்டுக்கு கீழே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். வாசல் அருகே ஒரு மேஜையில் கவிழ்ந்து ஒரு நர்ஸ் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். நான் எழுந்து மெல்ல நடந்து வெளியே வந்தேன். வேப்பமர இரவு காற்று மென்மையாக வீசியது. நடக்கும்போது வயிறு குலுங்கி சுருக் சுருக் என்று வலித்தது. பல்லை கடித்து கொண்டு அந்த வலியை அனுபவித்தேன். இன்பம், இன்பம், பேரின்பம். ஆட்டோ வந்திருந்தது. ஏறிக்கொண்டேன். அண்ணா, இப்ப எங்க போகணும்? என் ரூமுக்கு போகணும் சண்முகம். உடனே ரூமை காலி பண்ணிட்டு கிளம்பணும். என்னென்ன சொல்றீங்க? நீங்க போயிட்டா எப்படின்னு? எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குண்ணே. நீ ஒன்றும் கவலைப்படாத சண்முகம். இந்த உலகத்துல யாரையும் நம்பி யாரும் இல்லை. மேன்ஷன் முன்பாக இறங்கிக் கொண்டோம். சண்முகம் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து அனுப்பினான். நாங்கள் மேலேறி சென்றோம். என் அறையும் சண்முகத்தின் அறையும் பக்கத்து பக்கத்தில் தான் இருந்தது. சண்முகம், சொல்லுங்கண்ணா, உங்ககிட்ட பணம் ஏதாவது இருக்கா? இருக்குண்ணா, எடுத்துக்கொடு. சண்முகம் தன் அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். நான் என் அறையை திறந்து உள்ளே சென்று என்னை காட்டி கொடுக்கும் அத்தனை அடையாளங்களையும் ஒரு ஹேண்ட்பேக்கில் திணித்து கொண்டு ரத்தம் தோய்ந்த என் செல்போனை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டேன். சண்முகம் வந்தான். சண்முகம், என்னென்ன இந்த ரூம்ல இருக்கிற டிவி, டேப் ரெக்கார்டர், இன்னும் என்னென்ன பொருட்கள் இருக்குதோ எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. என்னென்ன இதெல்லாம்? நீ ஒன்றும் பேசாத இந்தா. என்னது இது? 2 பவுன் செயின். வச்சுக்க. பணம் கொண்டு வந்தியா? இருக்குண்ணே. எவ்வளோ இருக்கு? 5000 இருக்குண்ணே. எங்கிட்ட அவ்வளவு தான் இருக்கு. பரவாயில்ல, கொடு. வெளியே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இல்லை. கதவு முதல்ல சாத்து. பேசாம இரு, யாரோ வராங்க. நான் என் சகல புலன்களிலும் அபாயத்தை உணர்ந்தேன்.